நம்முடைய வாழ்க்கையில இந்த வாயின் வார்த்தைகள் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஏதோ சும்மா பேசுறோம் இல்லை, நல்லா இருக்கிறோமா அப்படின்னா நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா சில பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுறோம் நமக்கு. அப்போ இந்த ஆனா அப்படின்னு சொன்ன பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா, முன்னாடி சொன்னதெல்லாம் பொய்யாடிச்சு, இனிமேல் சொல்ல போறதான் உண்மை அப்படிங்கிறது என்ன பண்ணிடுச்சு வந்துருச்சு. பாருங்க, நம்ம வாயின் வார்த்தைகளை சும்மா பேசுறது இல்லை, இருதயத்தின் ஆழத்தில் இருந்து என்ன அப்படின்னா, நான் பேசுறேன் என்ன பேசுறேன், நான் நல்லா இருக்கேன்னு சொன்னா நான் நல்லா இருக்கேங்கிறத முதல்ல நான் நம்பணும், நான் விசுவாசிக்கணும். நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து வர வேண்டும். நான் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நான் விசுவாசித்து நம்பிக்கையோடு பேசணும், இல்லைன்னா நான் பொய் சொல்றேன்னு அர்த்தம். ஏன்னா வசனம் அதான் சொல்லுது பாருங்க, இருதயத்தின் நிறைவால் வாய் பேசுகிறது. இருதயத்தில் என்ன இருக்குது? நம்பிக்கை இருக்கிறது. ஆண்டவர் எனக்கு இதெல்லாம் செஞ்சிருக்கிறாருங்கிற நம்பிக்கை, அப்படிங்கிற நம்பிக்கை இருதயத்துக்குள்ளாக இருக்கும்போது அந்த இருதயத்தின் வெளிப்பாடு வார்த்தைகள் மூலமாக வாயினாலே வருகிறது. அந்த வாயில் வரும் பொழுது அது அதிகாரம் மிக்கதாகவும் அது உண்மை நிலையை தன்மையுடையதாகவும் இருக்கிறது. அப்போ ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழுகிறோம்.